தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது சுருக்கமாக ஊர் செய்திகளாக காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சராயு மாவட்டத்தில் துணை வட்டாட்சியர்களாக பணியாற்றி வந்த 8 பேருக்கு வட்டாட்சியர்களாக பதவி உயர்வு வழங்கிய நிலையில் அவர்கள் அண்மையில் பணி மாறுதல் பெற்றனர். இந்நிலையில் போச்சம்பள்ளி வட்டாட்சியராக பணியாற்றி வந்த மோகன் கிருஷ்ணகிரி இந்து சமய அறநிலையத்துறை தனி வட்டாட்சியராக பணி மாறுதல் பெற்று அங்கு பணி செய்து வந்ததால் வட்டாட்சியர் திருமுருகன் போச்சம்பள்ளி புதிய வட்டாட்சியராக மாற்றப்பட்ட நிலையில் போச்சம்பள்ளியின் 53வது வட்டாட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவரை துணை வட்டாட்சியர்கள், அலுவலக ஊழியர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும், மருத்துவர்கள் இரவு நேரங்களில் தங்கி பணி செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பாடைகட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி காவல் கண்காணிப்பாளர் லாமேக் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து ஊர்வலமாக வந்தவர்களை வழிமறித்து பாடையை பிடுங்கி எறிந்து தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கடந்த சில தினங்களுக்குள் வெவ்வேறு இடங்களில் நடந்த கோர விபத்தில் 14 பேர் உயிரிழந்த நிலையில் இதற்கு காரணம் சாலையோரம் அதிக அளவில் வளர்ந்து நிற்கும் சீம கருவேல மரங்கள்தான் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து அரசங்கண்ணி பகுதியில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து JCP இயந்திரம் மூலம் சாலையோரம் வளர்ந்து நின்ற சீம கருவேல மரங்களை வெட்டி அகற்றினர். மயிலாடுதுறை மாவட்டம் தலை ஞாயிறு கிராமத்தில் லாபத்தில் இயங்கி வந்த தலை ஞாயிறு NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலை விஸ்தரிப்பின் போது ஏற்பட்ட நிர்வாக சீர்கேடு காரணமாக நஷ்டமடைந்தால் சில ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. இந்த ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி ஆலை தொழிலாளர்கள், CITU சங்கத்தினர், கரும்பு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களின் ஊதிய நிலுவைத் தொகை, ஓய்வூதியர்கள் மற்றும் வாரிசுதாரர்களின் பண பலன்களை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்குட்பட்ட பரமசிவம் நகர்ப்பகுதியில் உள்ள தொண்டனார் தீர்த்த குளத்தை சீரமைப்பதற்காக அம்ருத் 2.0 திட்ட நிதியிலிருந்து 69 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சத்தியமூர்த்தி, நரசிம்மன், திமுக நிர்வாகிகள் நகர் சரவணன், இளங்கோ, செங்குட்டவன் சீனு உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திரும்ப
திருமங்கலத்தில் 3 அடி உயரம், 250 கிலோ எடை கொண்ட கருங்கல்லினால் வடிவமைக்கப்பட்ட ரஜினி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்தவர் கார்த்திக் திருமண தகவல் மையம் நடத்தி வரும் இவர் தீவிர ரஜினி ரசிகர் ஆவார். தான் வாடகைக்கு இருக்கும் வீட்டின் ஒரு அறையை கோயிலாக வடிவமைத்து ரஜினியின் திரைப்படங்கள் அனைத்திலும் உள்ள காட்சிகளை ஒட்டி வைத்து தினமும் தீப ஆராதனை அபிஷேகம் செய்து வருகிறார். இந்நிலையில் 3 அடி உயரத்தில் 250 கிலோ எடையில் கருங்கல்லால் ஆன ரஜினியின் சிலையை வேத விற்பனர்களால் யாகம் வளர்க்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தினார். தொடர்ந்து பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை நடத்தினார். அவருக்கு ஒரு உறுதுணையாக பெற்றோர்களும் அவரது மனைவியும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பூத் கமிட்டி அமைத்தல், பாசறை அமைத்தல் போன்றவை பாராளுமன்ற தேர்தலுக்காக அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது என தெரிவித்த அவர், எடப்பாடி பழனிசாமி யாரை அறிவித்தாலும் அவரது தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றார். மேலும் தமிழக ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லும் பதில் சரியானது கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் புதகை பழங்குடியினர் பண்பாட்டு ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று கோவை சுறாமீன் ஜிக்காட்டம் கலைக்குழுவினர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. 70க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு புத்தகங்கள் பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காகவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. விழாவினை சிறப்பிக்கும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நடனமாடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் 10 நாட்களுமே பல்வேறு கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்க உள்ளனர். மாணவ மாணவிகளுக்கு இந்த புத்தக கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கலைஞர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திருவாரூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கட்டுமான மதிப்பு கூட்டத்தின் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் மித வேகம், மிக நன்று, தலைக்கவசம், உயிர்கவசம், சாலையில் முந்தாதே உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் கிருஷ்ணகிரி, தளி, ஓசூர், வேப்பனஹள்ளி, பர்கூர், ஊத்தங்கரை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வெளியிட்டார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், 6 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விடுபட்டுள்ள வாக்காளர்கள் மட்டுமின்றி 18 வயது நிரம்பிய அனைவரும் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திட அங்கீகரிக்கப்பட கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த காணலாபாடி கிராமம் மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, குரு வந்தனம், கிராம வேதா பிரார்த்தனை, கணபதி ஹோமம், கோ பூஜை உள்ளிட்டவைகள், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் சுவாமி ஆலய கோபுர உச்சியில் கலச புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலக பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் இருதயம் சம்பந்தமான, கர்ப்பவாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் அலுவலக பணியாளர்கள் பலர் பங்கேற்றதுடன் தங்களின் உடல்நிலையை பரிசோதனை செய்து கொண்டனர். மேலும் அலுவலக வளாகத்தில் சொகுசு பேருந்து மூலமாக இருதய பிரச்சனைகளுக்கான விழிப்புணர்வை மக்களுக்கு அமைப்பினர் ஏற்படுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் 52வது ஆண்டு விழா பொதுக்கூட்டம் காவல்காரன் பட்டியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் என் ஆர் சந்திரசேகர் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து பல்வேறு கண்டனங்கள் மற்றும் விமர்சனங்களை முன்னாள் அமைச்சர்கள் பொதுமக்களிடையே விளக்கி கூறினார்கள். இதில் ஏராளமான நகர, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.